கார்த்திகை மாதம் சர்வ அமாவாசையை ஒட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் ஆயிரக்கணக்கானவர்கள் புனித நீராட குவிந்துள்ளனர். விவரங்களை செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்கலாம். ஆனந்தன், இந்த கார்த்திகை மாசத்தோட அமாவாசையோட சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறது குறித்து சொல்லுங்க கூடுதல் விவரம். பிரியதர்ஷினி, நேற்று இரவு முதலே அதாவது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ராமேஸ்வரத்திற்கு வந்து பல ஆயிரக்கணக்கான வந்த வண்ணமே இருக்கிறாங்க. இன்னைக்கு காலை முதலே அக்னி தீர்த்த கடல்ல சுமார் 100,000 மேற்பட்ட வந்து புனித நீராடி அதே போல எள்ளு பிண்டம் வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வருகின்றனர். அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கார்த்திகை மாச அமாவாசை வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதாவது வருடத்துக்கு 3 முறை நம்ம அமாவாசை செலுத்தாத பட்சத்திலையும் இன்று வந்து அமாவாசை, அதாவது முன்னோர் தனது குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாட்டா நல்ல பலன் கிடைக்கும், அதாவது தன்னுடைய வாழ்க்கையும் வளரும் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற ஒரு ஐதிகா அடிப்படையில தான் இன்னைக்கு லட்சக்கணக்கானவர் வந்து புனித நீராடி தர்ப்பணம் செய்து வருகின்றனர். அதே போல கூட்ட நெரிசல்னால கோயிலுக்கு உள்ளே உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களிலே நீராடு புனித நீராட ஒரு பல மணி நேரம் காத்திருந்தன. அது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான வந்து ஒரே நேரத்துல சாமி தரிசனம் செய்ய வந்ததுனால பல மணி நேரம் காத்திருந்த அந்த ஐயப்ப பக்தர் வந்து ஒரு கட்டத்துல வந்து அந்த தடுப்பு வேலிகளை தடுத்து மேல ஏறி குதித்து உள்ள சன்னிதானத்துக்கு உள்ள முற்பட்டனர். அப்போது கோயில் ஊழியர்கள் வந்து அவங்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றனர். பிரியதர்ஷினி, இந்த தொடர்ந்து இன்றைக்கு வந்து தமிழ்நாடு அரசு அதாவது காவல்துறை உதவி ஆய்வாளரும் அதே போல திருக்கோயில் உயர் அதிகாரிகளும் இவ்வாறான சமயங்கள்ல பக்தர்கள் எளிமையாக சாமி தரிசனம் செய்யவும் தீர்த்தமாடவும் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பது அப்படி குறித்து ஒரு ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. பிரியதர்ஷினி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆனந்தன்.